ஹலோ எவ்ரி ஒன், இது வந்து மிஸ்டர் வில்லேஜ் விஞ்ஞானி சேனல். நான் வந்து உங்களோட சிவா. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வலிமை அந்த படத்தோட ரிவ்யூவை பற்றிலாம் பார்க்க போகிறதில்ல. அதாவது வலிமை படத்தை ரிவ்யூ பண்ண ப்ளூ சட்டை மாறன் இருக்கு அப்படில, அவர்கிட்ட வந்து ஒரு க்வெஸ்டின் கேட்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் சார் ஃபேன் அவங்களுக்காக தான், இல்லை சினிமா ரசிகர்கள் எல்லாருக்காகவும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது முதல்ல வந்து ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, எல்லா ரிவ்யூவர்ஸுமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் இருக்க நிறை குறைகளை சொல்லி, இது நல்லா இருந்தால் இப்படி இருந்திருக்கும், இல்லை படம் வந்து லாங்காக இருக்குது, டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் ஓடுது, அதனால் வந்து படம் பார்க்குறதுக்கே போர் அடிக்குது, பிஜிஎம் வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குது, அம்மா சென்டிமெண்ட் வந்து ஒட்டவே இல்லை, கனெக்டே ஆக முடியலை அப்படின்னு எல்லா ரிவ்யூவர்ஸுமே அவங்களோட ரிவ்யூவை வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பாசிட்டிவ் ரிவ்யூன்னு எல்லாருமே வந்து எடுத்து எடுத்து சொல்கிறாங்க ஒரு ஒரு விதமாக. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்கிறதில்ல. இது எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, மாறண்ணே உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். இந்தமாரி ஒரு சூழ்நிலை இருக்கையில் அந்த படத்தை வந்து சும்மா ஒரு மேம்போக்காக அப்படியே என்ன படம் எடுத்து வச்சுருக்காங்க, உருப்படாத படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு போயிருக்கீங்க. அந்த ஒரு கேள்வியை தான் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதோடு இல்லாமல் அஜித் சார் வந்து மூஞ்சிலையெல்லாம் தொப்பை விழுந்து போயிருக்கு அவருக்கு அப்படின்லாம் சொல்லி ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. இது எந்த வகையில் ஒரு ரிவ்யூவாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சினிமாவை பற்றி விமர்சனம் சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. நானும் ஏதோ வந்து சும்மா பார்க்குறப்பலாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா அப்படின்னு தான். நான் இப்போ தான் நான் ரீசெண்டாக தான் அந்த சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அது மாதிரி தான் இடையில நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தரை மட்டம் தட்டி பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதாவது விஜய் சார் படம் வந்தால் விஜய் சாரை மட்டம் தட்டி பேசுகிறீங்க, அப்போ வந்து அஜித் ரசிகர்கள்லாம் உங்களுக்கு லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அஜித் சார் படம் வந்துச்சுன்னா அஜித் சாரை மட்டம் தட்டி பேசி அந்த படத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறீங்க. விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதை லைக் பண்ணுறாங்க. அந்த ஒரு இதனால தான் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து மீதி இருக்கிற போர்ஷன் வந்து நம்ம சினிமா ஃபேன்ஸு, அப்புறம் அஜித் சார் ஃபேன்ஸு, விஜய் சார் ஃபேன்ஸு, யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். படம் எடுத்தவர் தான் சேட்டு, வெளியே மும்பையிலேருந்து வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா நடித்தவரும் வந்து சேட்டு மாதிரி முழு முழுன்னு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. மிஸ்டர் இளமாறன் அண்ணன் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. எப்படின்னா, இது ரெண்டு கோஷ்டிக்கு இருக்காங்க இவனுங்கள்ட்ட. இவனை இந்த அஜித் சார், அஜித் சார் படம் வரும்போது அவரை பற்றி ஏதாவது தேவலாம் பேசினா விஜய் ரசிகர்கள் வந்து லைக் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவானுங்க. அதே மாதிரி விஜய் சார் படம் வரும்போது அந்த படத்தை பற்றி தரங்குறவா ஏதாவது பேசி இது பண்ணோம்னா அஜித் சார் ரசிகர்களை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் என்ன, அது ஒரு படம், அது எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, நமக்கு கல்லாக கட்டினா சரி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எல்லா வீடியோவிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் இடையில வந்து இந்த விக்ரம் சார், சூர்யா சார் படத்துக்கும் இடையில அது மாதிரி தான் பண்ணுறாரு. மகானு வந்து இது வந்து ஓடிடி அண்ணாத்த அப்படின்னு சொன்னார். ரஜினி சாருக்கே அந்த கதியாக இருக்குது, ஓடிடி அண்ணாத்தையா. அப்புறம் வந்து இந்த வலிமை படத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு, படத்தை பார்த்து கலாய்க்கிறது கூட ஒருத்தில்லாத படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், ஏன்னா ஒரு படத்தை வேறு எடுத்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கையில் அவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு தேவை காசு. இப்படி சொன்னால் இந்த பக்கத்துலேருந்து காசு வருது, அந்த பக்கம் சொன்னால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு நல்லா காசு வருது, அதனால் இதை வச்சு நம்ம நல்லா பொழப்பு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பிளான் இருக்குது. திரு இளமாறன் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, அந்த ட்வீட்டை கொஞ்சம் பாருங்களேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் வந்து சேர்த்துருக்கேன், அதை கொஞ்சம் அந்த ட்வீட்டுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ரீப்ளை பண்ணியிருந்தாங்க. அவரை கண்ணாப்னான்னு திட்டி வந்து ரீப்ளை பண்ணியிருந்தாங்க, அதையும் போடுறேன் பாருங்களேன். அவரை வந்து இந்தமாரி கண்ணாப்னான்லாம் திட்டவெல்லாம் திட்டாதீங்க, அதெல்லாம் அதுக்கான உரிமை வந்து நமக்கு கிடையாது. அஜித் சாரை வந்து அவர் எப்படி வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாரோ, அதாவது தொப்பை மூஞ்சில் தொப்பை விழுந்திருக்கு, அங்கிள் மாதிரி இருக்காரு அப்படின்லாம் அவருக்கு எப்படி சொல்கிறதுக்கு உரிமை இல்லையோ, அதே மாதிரி அவரை நம்ம திட்டுறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நம்ம வேணால் ஒன்றே ஒன்று செய்யலாம். அவர் வந்து 1.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. எப்படி இந்த சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, நம்மலாம் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தானே இதை வச்சுருக்காரு, அதை நம்ம எடுத்து விட்டோம்னா அவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்வார், அந்த மாதிரி நம்ம யோசித்து
நான் வந்து அவர் வீடியோ வந்து அவரோட சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து அவரோட பேச்சுக்கள்லாம் பிடிக்காதனால நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நான் எப்படி எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தரை வந்து திட்டுறதுக்கோ எதுக்கோ நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது அவருக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படிங்கிறத இந்த விஷயம் மூலியமாக நான் முடிவு பண்ணி செஞ்சுருக்கேன். அவர் வந்து ஒரு நல்ல ரிவ்யூவராக இருந்தார்னா, சினிமோட்டோகிராஃபி இப்படி இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸில் ஸ்டண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இடைவேளைக்கு மேலே எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் போனேன் இது புலி படத்துக்கு, அப்படி தான் சொல்லியிருந்தாரு. அடித்து ரகலை விட்டு எல்லாம் விசில் பறக்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. என்னப்பா இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் அஜித் ரசிகர்கள் அப்படின்னு ஒரு சொல்லுவார். இந்த மாதிரி தாங்க அவர் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவரோட அந்த ஒரு இதுவே வந்து அப்படி தான் இருக்குது. இவங்களை இப்படி சொன்னோம்னா அவங்க ரசிகர்கிட்டேருந்து நமக்கு வரவேற்பு கிடைக்குது. விஜய் ரசிகர்கிட்டேருந்து நம்ம வரவேற்பு பண்ணோம்னா அஜித்தை வந்து அஜித் படங்களை வந்து நம்ம தரக்குறைவாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட இது இருக்குது. அதே மாதிரி தான் விஜய் சாருக்கும் அந்த யுக்தியை தான் பயன்படுத்துகிறாரு. அதனால் வந்து விஜய் சார் சொல்லியிருக்க மாதிரி, விஜய் சார் ஒரு இதில் கூட சொல்லுவார், நதியில் வந்து 1000 பேர் கள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அதை பற்றி கண்டுக்காமல் நதி பாட்டுக்கு அதோட போக்கில் போயிட்டே இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அஜித் சாரும் இந்த வலிமை படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, 1000 பேர் கள்ள தூக்கி எறிஞ்சாலும் அதில் வந்து ஒரு மாளிகையை கட்டி அது மேலே கால் மேலே கள்ள தூக்கி போட்டு உட்காந்திங்கன்னா கீழே இருக்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் கள்ள தூக்கிட்டு தான் எரியறதுக்கு தான் நிற்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல. அந்த மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாமல் தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் தான் நம்ம வந்து கண்ணாப்பமான சட்டம் சண்டை போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இளமார் அண்ணன்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதை வந்து அவருக்கு தெரியப்படுத்துகிற வகையில் அவருக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அவருக்கு எப்படி ஷேர் பண்ணுறது என்னன்னு தெரியல. இது ஒரு பெரிய சேனல்லாம் கிடையாது, இப்போ தான் ஒரு 2 மாதமாக அது இந்த சேனல் ஓப்பன் பண்ணி. எப்படியா ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது அவர்கிட்ட போய் சேர்ந்தாலும் சரி சேராட்டியும் சரி, 4-5 அஜித் ஃபேனுக்கோ விஜய் ஃபேன்ஸ்க்கோ இல்லை சினிமா ரசிகர்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சி என்னால் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா சரி அப்படிங்கிற கணக்கில் தான் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க. சி யூ, பாய், டாட்டா.